ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொது தேர்வு 2024க்கான கொஸ்டின் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா கொஸ்டின் பேட்டர்ன், முதல்ல எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்தீங்கன்னாவே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாத உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஷூராக வந்து எல்லா கொஸ்டின் பண்ணலாம். முதல்ல கொஸ்டின் பேட்டர்ன் படி நம்ம பார்க்கும்போது 15 1 மார்க், 15 ஒரு மதிப்பெண் வினாக்களில் 11 ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து டைரெக்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்யல் கொடுத்து அதுக்கு கீழே 4 வினா கேட்பாங்க. அந்த 4 வினாக்களும் எதுகை மோனை, அதே மாதிரி பார்த்தா இப்பாடலின் ஆசிரியர், இப்பாடல் இடம்பெற்ற நூல், அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான மீனிங் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லும்போது நிறைய செய்யல் இருக்குது, முல்லைப்பாட்டு இருக்குது, அதே மாதிரி மலைப்படுக்கு நாம் தரணும், கூத்துராற்று படை கம்பேர் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ 15 out of 15 வாங்குறதுக்கு 1 மார்க் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 2 மதிப்பெண் வினாக்கள். அந்த 4 2 மதிப்பெண் வினாக்களும் டைரெக்டாக செய்யல் உரைநிலை பகுதி கேட்கக்கூடிய தான். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லும் வசன கவிதை குறிப்பு வரைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தின் மருந்து நம்ம அதாவது நம்பிக்கையை வந்து ஆற்றக்கூடிய பங்கு என்ன, இது மாதிரி கொஸ்டின்லாம் அதை கேட்பாங்க. அப்புறம் ஒரு குரல் வந்து டைரெக்டாக குன்றேறி அணைப்பணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 2 மதிப்பெண் நாட்கள் மொழித்திறன் பயிற்சி, இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இலக்கண குறிப்பு, பகுபதுகுப்பு இலக்கணம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலைச் சொற்கள், தமிழ் என்கிற இதெல்லாம் கம்பேர் பண்ணி 5 2 மதிப்பெண் நாட்கள் எழுதும். இது வந்து 3வது கேட்டகரி. 4வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மதிப்பெண் நாட்கள், இந்த 2 3 மதிப்பெண் செய்யல் பகுதி உடனடி பகுதி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணுறவங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் இந்துக்கு எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடும். அடுத்தது மீண்டும் 2 3 மதிப்பு நாட்கள், இந்த 3 பார்த்தீங்கன்னா 2 இந்த 3 இந்த கம்பேரிசன் பண்ண 2 3 மதிப்பு நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதி தான் கேட்பாங்க. அது மட்டும் துணை இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது மனப்பாட பகுதி வந்து ஏதோ சாய்ஸ்னு ஒரு கொஸ்டினும் மீது 2 கொஸ்டின் டைரெக்டாக கேட்குறது. இது ரொம்ப ரொம்ப எளிமையாக மார்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆகலாம். அடுத்தது கம்பேரிசன் பண்ணுவது மீண்டும் 2 3 மதிப்பு நாட்கள், இது வந்து 5வது பகுதியாகலாம். 2 3 மதிப்பு நாட்களில் வந்து அணி இலக்கணம் தான், அணி அணின்னு சொல்லும் தற்குறிப்பேற்ற அணி, நீங்கள் அதே மாதிரி பார்த்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நிரல் அணி, நெக்ஸ்ட்டு ஓமை அணி வேலோடு, ஸோ அது மாதிரி இருக்கிற பணியை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் அலகிட்டு வைப்பேன், அலகிட்டு வைப்பேன் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸில் அப்லோட் பண்ணி டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். டேரெக்டாக ஒரு கொஸ்டின் பொருள் கோள் வகைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலப்படையின் வகைகளோட வகைகள், வினா வகைகள், விடை வகைகள், ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மதிப்பு நாட்கள் 15, அதுக்கப்புறம் 4 2 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் வந்து 5 2 மதிப்பு நாட்கள், 2 3 மதிப்பு நாட்கள், மீண்டும் 2 3 மதிப்பு நாட்கள், அடுத்தது 2 3, இது வரைக்கும் 6 பார்ட் முடிஞ்சது. அடுத்தது கம்பேரிசன் பண்ணும்போது 5 5 மதிப்பு நாட்கள், இதில் தான் நிறைய கொஸ்டின் எய்தர் ஆட் சாய்ஸ், ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் முல்லைப்பாட்டுக்கு வரும், கார்கால செய்தி, இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டிருக்க கொஸ்டின் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம ஒரு கொஸ்டின் எய்தர் ஆட் சாய்ஸ். அதுக்கப்புறம் கடிதம் ஒன்று கொடுப்பாங்க, நம்ம வந்து மரம் இயற்கை மரம், அதே மாதிரி பார்த்து தெரு விளக்கத்தை பார்த்து மின் விளக்கு பேச வேண்டி, ஸோ இது மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா கடிதம். அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் ஒன்று கேட்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஜென்ரலாக இருக்கிற கேட்டகரி ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஓனாக கம்பேர், இது மாதிரி 5 கொஸ்டின் தான் வந்து 5 5 மதிப்பு நாட்கள். அடுத்தது வந்து 3 8 மதிப்பு நாட்கள், இந்த 3 8 மதிப்பு நாட்களும் செய்யணும் ஒரே நேரம் கம்பேர் பண்ணி 1 8 மதிப்பு நாட்களும், அதுக்கப்புறம் துணை பாடம் தான் விரிவானதில் விரிவானன்னு சொல்லும் போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4வது படிச்சுக்கணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும் அண்ணமையா தான் கோபாலபுரத்து மக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் கற்கை நன்றி கற்கை நன்றி தட்மீஸ் கல்வியோட முக்கியத்துவம் சொல்லக்கூடியது, புயலிலே ஒரு தோணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் ஸ்டீஃபன் ஆகிய இது 4 படிச்சிங்கன்னா அல்லது பாய்ச்சலும் சேர்த்து படிச்சிடாது, படிச்சிங்கனா கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கற்ற, பொதுக்கற்ற பொறுத்த வரைக்கும் விண்வெளி கல்பனா சாவளாவும், அதே மாதிரி பார்த்தா அரசு பொருட்காட்சி, கலை திருவிழா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேரிசன் 8 மார்க்ஸ். ஸோ இதுதான் பேட்டர்ன். திருப்பி ஒரு டைம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். 15 முதல்ல 15 ஒரு மதிப்பு நாட்களில், 11 ஒரு மதிப்பு நாட்கள் டைரெக்டாகவும், அதுக்கப்புறம் 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் கொடுத்து, அதுக்கப்புறம் 4 2 மதிப்பு நாட்கள், 5 2 மதிப்பு நாட்கள், 3வது கேட்டகரி, 4வது கேட்டகரி வந்து 2 3 மதிப்பு நாட்கள், 5வது கேட்டகரி 2 3 மதிப்பு நாட்கள், 6வது கேட்டகரி 2 3 மதிப்பு நாட்கள், 7வது கேட்டகரி 5 5 மதிப்பு நாட்கள். இதில் முக்கியமானது வந்து படிவம், அந்த படிவம் 5வது கேட்டு, அந்த 5 5 மதிப்பு நாட்களில் ஒரு செயல் வினா, அதுக்கப்புறம் ஒரு கடிதம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்கும் போது வந்து காட்சி கண்ணு கவிழ்வு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் கண்ணு, நெக்ஸ்ட் ஒரு படிவம், படிவம் வந்து எந்த நூலக படிவமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்விக்கான படிவம் கேட்கலாம், நெக்ஸ்ட் 3 8 மதிப்பு நாட்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் தரவாக படிச்சுன்னா நீங்கள் தமிழ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் 1000 டைம்ஸ் படிக்கிறதோட படித்ததை ஒரு முறை என்ன பண்ணால் படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதலாம் ஒன்று. அதே மாதிரி கட்டாயம் மனப்பாட பகுதி, மனப்பாட பகுதி இருக்கு திருக்குறளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அன்னை மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மனப்பாட பகுதியிலும் மறக்காமல் படித்து எழுதி பாருங்கள். 8 மார்க்குக்கு வந்து டைம் செட் பண்ணி எழுதி பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாமே அட்டன் பண்ணும். அதுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கட்டாயம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ மீன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து தந்தேன், தமிழ் நம்ம அப்லோட் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மற்ற எல்லா கேட்டகரிக்குமே நம்ம சேனலில் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 2023 கொஸ்டின் பேப்பர், 2022 வித் ஆன்சர்ஸோட போட்டிருக்கோம். அதுதான் ஹைலைட். அந்த ஆன்சர்ஸோடு நீங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க்கை நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் படிக்காத இருக்கீங்களோ அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிக்கும்போது ஷூராக நீங்கள் நல்ல மார்க்கில். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது என்னென்னா, முடிச்ச வரைக்கும் செப்பரேட்டாக ஒரு நோட்டை போட்டு 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, 8 மார்க் தனியாக அதில் எழுதிட்டு அதில் எந்தெந்த கொஸ்டின் படிக்காத இருக்கீங்களோ அதை மட்டும் மார்க் பண்ணி படிச்சுங்களா, அது கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் இருந்தால் சென்டம் எடுக்கலாமா சார், சென்டம் கட்டாயம் எடுக்கலாம், தைரியமாக படிங்க. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம திருப்பி சொல்லக்கூடியதான் இந்த வருஷத்தோடு இது முடிய போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம பிளஸ் ஒன்லையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதுதான் அடுத்த கிளாஸ் யூஸ் ஆகும். அதனால் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்ல காரணம் என்னென்னா, உங்களோட உழைப்பு கேட்டப்பறம் கட்டாயம் எனக்கு ஒரு சில கொஸ்டின் நம்ம தொடர்ச்சியாக நிறைய கொஸ்டின் படிச்சிருப்போம், அதில் ஒரு சில கொஸ்டின் தான் வந்திருக்கும். அதனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். உங்கள் உழைப்பு கேட்ட முயற்சிக்கு கட்டாயம் நல்ல மதிப்பெண்ணே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கான வந்து கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பயன்படுத்திங்க. ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து அடுத்த லெவல் கோட்டையில் எக்ஸாம்ன்றது 75% போர்ஷன் அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, அதுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுறது நம்மளுடைய சேனல் ஜிஆர் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ இத்தனை இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், இனி அப்லோடும் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய கோட்டையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு நல்ல அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு மாணவ மாணவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய பள்ளிக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் நீங்கள் நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுத்து அடுத்த லெவல் போகிறது நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் கோட்டேலி அவ்வளோ இம்பார்ட்டன்ட், கட்டாயம்பா கோட்டேலின்றது ரொம்ப முக்கியமானது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.